ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த முதலீடுலேங்க உங்கள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி தயாரிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிலேட்டான ஒரு பொருளுங்க. இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறேன், எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல தொழிலுங்க இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடே வந்து ஒரு 2000 ரூபா இருந்ததுன்னா போதுங்க, வெறும் 2000 ரூபாயில் இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் நீங்கள் இந்த தொழில் மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. என்ன தொழில் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோக்னட் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸுங்க. அதாவது இந்த தேங்காயிலிருந்து நம்ம தேங்காய் துருவல் மூலமாக இந்த பவுடர் வந்து நம்ம தயாரிக்க போகிறோங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த கோக்னட் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்னென்ன ரேட்டுக்கு சேல் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். ஸோ அமேசான் வெப்சைட்டில் 400 கிராம் இருக்க இந்த கோகனட் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 295 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து அமேசான்ல 500 கிராம் இருக்க கோகனட் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 345 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோகனட் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன யூஸ்க்கு பயன்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டான அனைத்து இடங்களிலுமே பயன்படுதுங்க. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் வந்து பாத்தீங்கன்னா பேக்கரிஸ்ல இது அதிகமாக சேல் ஆயிட்டு இருக்கு. ஃபுட் ரிலேட்டான பொருட்கள் தயாரிக்கிறதுக்காகவும் ஸோ அந்த பொருளுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த கோகனட் பவுடர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த டெசிகேட்டட் கோகனட் பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிக்கிறதுக்கு மெயினான ரா மெட்டீரியல் கேட்டிங்கன்னா கோகனட் தாங்க, தேங்காய்ங்க. இந்த தேங்காய் மூலமாக தான் நம்ம இந்த பவுடர் வந்து தயாரிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தரமான தேங்காய்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஓடுகளையெல்லாம் நம்ம உடைச்சிட்டு தேங்காய்களெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணிக்கணுங்க. அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சு இந்த தேங்காய்களெல்லாம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இயந்திரம் தேவைப்படுதுங்க. ஸோ இயந்திரம்னா நம்ம வந்து பெரிய விலை கொடுத்தெல்லாம் வாங்க தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்க மிக்சர் கிரைண்டர் மூலமாகவே வந்து நம்ம இந்த கோகனட்லாம் நம்ம வந்து அரைக்க முடியும். நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கணுங்க. ஸோ அரைச்சதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஈரப்பதம் இருக்குங்க. ஸோ இந்த ஈரத்தன்மையை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணணுங்க. இப்போ எப்படி நம்ம ட்ரை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்டவ் மூலமாக ஒரு 10-20 நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணுங்க. ஸோ இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கலர் மாறிடும், இல்லை கருகிடுங்க. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விடணும். ஸோ இந்த ட்ரை பண்ணப்பட்ட இந்த கோகனட் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 ஹவரில் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம கூல் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த டெசிகேட்டட் கோகனட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்கெட் ரெடி பண்ணி அதில் நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அருகில் உள்ள ஃபுட் ரிலேட்டான கடைகள் மற்றும் பேக்கரிஸுக்கு நீங்கள் வீட்டிலிருந்தே சேல் பண்ண முடியுங்க பேக் பண்ணி. ஸோ இந்த கோகனட் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாத காலத்துக்கு வந்து கெடாதுங்க. ஸோ இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்பவே கம்மி தான். ஒரு 2000 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும் இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு கொண்டாடுறோம் உங்களை வந்து பார்க்குறேன். பை.